அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் பெட்டவாய்த்தலை அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலோட வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா 2022 வருடத்தில் நடக்க இருக்கு. அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அகண்ட பரிபூரண சச்சிதானந்த நித்திய முக்த பரம்பொருளாகிய சிவபெருமான் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சிவலிங்க வடிவாய் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிய பல திவ்ய ஸ்தலங்களில் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து புத்திர பாக்கியத்தை தந்தருளியவரும் பெண்கள் நோய் தீர்க்கும் பேட்டை வாய்த்தலை என போற்றும் உமையாம்பிகையின் பெரும் கருணையும் நிறைந்த திருக்கோயிலோக போற்றப்படும் அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு மத்தியார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 20 3/6/2022 வெள்ளிக்கிழமை முதல் வைகாசி மாதம் 30 13/6/2022 திங்கட்கிழமை முடிய 11 தினங்களும் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா இனிதே நடக்க இருக்கு. எந்தெந்த தேதிகளில் என்னென்ன விசேஷங்கள் நடக்க இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 1979 ஆண்டிற்கு பிறகு, அதாவது 43 வருடங்கள் கழித்து 2022 ஆண்டில் சிறப்புடன் தேரோட்ட விழாவும் நடைபெற இருக்கு. அந்த தேரோட்ட விழாவும் எந்த தேதியில் நடைபெறுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2022 வருடத்தில் ஜூன் மாதம் 3 தேதி வைகாசி மாதம் 20 தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 கடக லக்னத்தில் கொடியேற்றுதல் நிகழ்வோட இனிதே இந்த விழா ஆரம்பமாக இருக்கு. 2 திருவிழாவா வைகாசி மாதம் 21 தேதி ஜூன் 4 தேதி சனிக்கிழமை என்று மாலை 6 சுவாமி கற்பக விருட்ச வாகனத்திலும் அம்மன் காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வர இருக்காங்க. 3 திருவிழாவான வைகாசி மாதம் 22 தேதி ஜூன் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை 6 சுவாமி அதிகாரநந்தி வாகனத்திலும் அம்மன் சிம்ம வாகனத்திலும் வீதி உலா வர இருக்காங்க. 4 திருவிழாவான வைகாசி 23 தேதி ஜூன் மாதம் 6 தேதி திங்கட்கிழமை என்று மாலை 6 சுவாமி கைலாச வாகனத்திலும் அம்மன் பத்ம வாகனத்திலும் திருவீதி உலா வர இருக்காங்க. 5 திருவிழாவான வைகாசி மாதம் 24 தேதி ஜூன் மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை என்று காலை 9:30 திருமுறை விழாவும் நால்வர் திருவீதி உலாவும் நடக்க இருக்கு. 6 திருவிழாவான வைகாசி மாதம் 25 தேதி ஜூன் மாதம் 8 தேதி புதன்கிழமை என்று மாலை 6 சுவாமி யானை வாகனத்திலும் அம்மன் மயில் வாகனத்திலும் திருவீதி உலா வர இருக்காங்க. 7 திருவிழாவான வைகாசி மாதம் 26 தேதி ஜூன் 9 தேதி வியாழன் அன்று காலை 8:30 மேலே 10:30 கடக லக்னத்தில் அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு மத்தியார்ஜுனேஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் இனிதே நடக்க இருக்கு. 8 திருவிழாவான வைகாசி மாதம் 27 தேதி ஜூன் மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்மன் அன்னப்பட்சி வாகனத்திலும் வீதி உலா வர இருக்காங்க. 9 திருவிழாவான வைகாசி மாதம் 28 தேதி ஜூன் 11 தேதி சனிக்கிழமை என்று காலை 10:30 மேலே திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வும் மற்றும் திருவீதி உலா நிகழ்வும் நடக்க இருக்கு. 10 திருவிழாவான வைகாசி 29 தேதி ஜூன் மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 7:30 மேல் 8 தீர்த்தவாரி விழா இனிதே நடைபெற இருக்கு. 11 திருநாளான வைகாசி மாதம் 30 தேதி ஜூன் மாதம் 13 தேதி திங்கட்கிழமை மாலை 6 முத்துப்பல்லக்கு வெள்ளி ரிஷப வாகனத்தில் சண்டிகேஸ்வரர் திருவீதி உலாவும் இனிதே நடைபெற இருக்கு. ஓரறிவு முதல் 6 பெற்ற மனிதர்கள் வரை அனைத்து ஜீவராசிகளும் தரிசிக்கும் பொருட்டு திருக்கோவில்களில் சுபமங்கள வாத்தியங்கள் வேத சிவாகமங்கள் திருமுறைகள் முழங்க கொடியேற்றி சிவயாகம் செய்து சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் செய்வித்தும் அனைத்து விதமான வாத்தியங்கள் முழங்க திருத்தேர் பவனி வந்து புனித நீரில் தீர்த்தவாரி செய்வித்தும் சிவ பரம்பொருளின் திரு அருளை அனைத்து ஜீவராசிகளும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழவே திருக்கோயில்களில் நடத்தப்படும் பிரம்மோற்சவத்தின் சிறப்பாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரம்மோற்சவ விழாக்களில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.